நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள். இனச்சல் உருவாக்கத்திலிருந்து மகப்பேறு வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து செயலுக்குமே இனப்பெரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இனப்பெருக்க நிகழ்வுகள் மொத்தம் 9 பிரிச்சிருக்கிறாங்க. இனச்சல் உருவாக்கும், விந்து உள்ளேற்றம், கருவுறுதல், பிளவை பெறுகல், கருப்பதிதல், தாய்சை இணைப்பு திசு உருவாக்கம், மூவடுக்கு கருக்கோளமாக்கம், உறுப்பாக்கம், மகப்பேறு அப்படின்னு 9 படிநிலைகளில் மனித இனப்பெருக்க நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஸோ இதில் ஒன்று நம்ம பார்ப்போம். இனச்சல் உருவாக்கம். இனச்சல் உருவாக்கம்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். விந்து அப்படின்றது ஆண் இனச்சல், அண்டம் என்றது பெண் இனச்சல். விந்து விந்தகத்திலையும் அண்டம் அண்டகத்திலையும் உருவாகக்கூடிய செயலுக்கு பேர் தான் இனச்சல் உருவாக்கம்னு சொல்கிறோம். இப்படி உருவான அந்த இரண்டு விந்து அண்டமும் இணையணும் இல்லையா? அப்போது இந்த விந்துவானது பெண்ணின் இனப்பெருக்க பாதையினுள் செலுத்தும் செயலுக்கு பேர் தான் விந்து உள்ளேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஆண் மற்றும் பெண் இனச்சல்கள் இணைந்து கருமுட்டையாக உருவாகும். எங்கே கருமுட்டையாக உருவாகும்? பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பான ஃபெலோப்பியன் குழல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குழலை தான் என்னாவது இணையுது. இந்த கருமுட்டை ஆணும் பெண் இனச்சல் ரெண்டுமே இணைந்து கருமுட்டையாக உருவாது. இதுக்கு பேர் கரு உருவாதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கரு உருவான பிறகு இந்த கரு அப்படின்றது வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே ஒரு செல் தான். இந்த ஒரு செல் ஒரு முழு உயிரியாக உருவிடுவதற்கு போதிய அளவுக்கு செல் இல்லை. அப்போ நம்மளதில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன்கள் ட்ரில்லியன்கள் செல்கள் உள்ளன. அப்போது ஒரு செல் பல செல்லாக பிரிந்து கருக்கோளமாக மாறும் செயலுக்கு தான் பிளவி பெறுகல் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அந்த கருக்கோளம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த கருப்பையினுடைய உட்சுவர் எண்டோமெட்ரியத்தினுள்ள பதியுது. பதியுற செயலுக்கு பேர் கருப்பதிதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், அண்டத்தில் மனிதனுடைய அண்டத்தில் கரு உணவு கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்போது அங்கே வளர்கின்ற கருவிற்கு யார் உணவை தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாய்சை இணைப்பு திசு. தாய்சை இணைப்பு திசுன்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வளர்கின்ற கருவிற்கும் தாய் கருப்பை சுவருக்கும் இடையே உருவாகக்கூடிய ஒரு திசுக்கு பேர் தான் தாய்சை இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். இந்த இணைப்பு திசு வழியாக தான் உணவு ஊட்ட பொருள்கள் கழிவு பரிமாற்றம் எல்லாமே நடைபெறுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மூவடுக்கு கருக்கோளமாக்கம். ஓரடுக்கு கருக்கோளத்திலேருந்து 3 கருக்கோளமாக மாறும் நிகழ்ச்சிக்கு தான் 3 கருக்கோளம்னு சொல்கிறோம். இந்த 3 தான் சிறப்பான திசுக்கள் மற்றும் உறுப்புக்கள், உறுப்பு மண்டலங்கள்லாம் உருவாகுது தனித்தனியாக. அதுக்கு பேர் உறுப்பாக்கம்னு சொல்கிறோம். தாயின் கருப்பையிலேருந்து என்னாச்சு, இப்போ முழு சிசுவாக உருவாயிடுச்சு இல்லையா, இந்த முழு சிசு தாயின் கருப்பையிலேருந்து வெளியேறணும். அந்த செயலுக்கு பேர் மகப்பேறு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி 9 படிநிலைகள் இனச்சல் உருவாக்கத்திலிருந்து மகப்பெறுவர்களும் நடக்கக்கூடிய அனைத்து செயலுக்குமே இனப்பெருக்க நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதி வந்து 5 மதிப்பெண் கேள்வியில் கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை விவரி அப்படின்னு கேட்கலாம். அல்லது 3 மதிப்பெண் 2 மதிப்பெண் கேள்வியில் கரு உருவாதல் என்றால் என்ன, உருப்பாக்கம் என்றால் என்ன, மகப்பெறு என்றால் என்ன அப்படின்னு 2-3 மதிப்பெண்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நன்றாக படிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் எழுதி அனுப்புங்கள்.